சங்கீதம் 107 19-20 வாசிப்போம். தங்கள் ஆபத்திலே கர்த்தரை நோக்கி கூப்பிடுகிறார்கள், அவர்கள் இக்கட்டுகளுக்கு அவர்களை நீங்களாக்கி சொல்லுங்க ரட்சிக்கிறார். பக்கத்தில் பார்த்து சொல்லுங்க ரட்சிக்கிறார். சொன்னீங்களா? சொன்னீங்களா இல்லையா? பக்கத்தில் சொல்லியா? கையை பிடிச்சி சொல்லுங்க, உங்களை ஆண்டவர் ரட்சிக்கிறாரு. ஆமென். அல்லேலூயா. ஆமா, அவர் எப்படி ரட்சிக்கிறாரா? எப்படி ரட்சிக்கிறாரு? எப்படி நீங்களாக்கினா? எதை நீங்களாக்கி? எதை நீங்களாக்கி? தங்கள் ஆபத்திலே எங்கேருந்து கூப்பிடுறாங்க? ஒரு பெரிய சுச்சுவேஷனுங்க, ஒன்றுமே முடியலைங்க, வாழ்க்கையை முடிஞ்சு போச்சு, அவ்வளோதான். இனி என்னுடைய வாழ்க்கையில் தலை நிமித்த முடியாத அளவுக்கு பிரச்சனை வந்துருச்சு, இனி நான் பேசக்கூடாத அளவுக்கு தலை குனி வந்துருச்சு. ஆபத்திலே கர்த்தரை நோக்கி கூப்பிடுகிறார்கள், அவர்கள் இக்கட்டுகளுக்கு அவர்களை, அல்லேலூயா, அவர்களுடைய இக்கட்டுகளை அவர்களிடத்திலிருந்து நீங்களாக்கி அவர்களை ரட்சிக்கிற தேவனாக இருக்கிறார். கர்த்தர் சத்தமா சொல்லுங்க பாப்பா, அல்லேலூயா. அவருடைய இக்கட்டிலிருந்து தேவன் விடுவிக்கிற தேவனா இருக்கிறார். இன்றைக்கு உங்களுடைய வாழ்க்கையில இருக்கக்கூடிய எந்த சூழ்நிலையானாலும் சரி, எப்பேற்பட்ட நிலைமையானாலும் சரி, கர்த்தர் இன்றைக்கு உங்களை இக்கட்டுகளிலிருந்து விடுதலை ஆக்குகிற தேவனா இருக்கிறார். எத்தனை பேருக்கு இக்கட்டுல இருந்து விடுதலை ஆகணும்னு சொல்லி சந்தோஷமா இருக்கு? அல்லேலூயா, அல்லேலூயா. அப்ப கையை தட்டி சொல்லுங்க, அல்லேலூயா. கையை தட்டி வேகமா. அவர்கள் தமது வசனத்தை அனுப்பி, கவனிங்க, அவர் தமது வசனத்தை அனுப்பி அவர்களை, அல்லேலூயா, அல்லேலூயா. ஐயா, யாரோ யாரையும் என்ன பண்ண முடியாது? ஆறுதல் படுத்த முடியாது. இந்த உலகத்துல மனுஷனா பிறக்கிற நாம என்ன பண்ண முடியாது? யாரையும் ஆறுதல் படுத்த முடியாது. பாருங்க, ஏன்னா நம்ம சுயரூபம் அவங்களுக்கு தெரியும். நம்ம சுயரூபம் என்னது அவங்களுக்கு தெரியும். ஆட, நேத்தி தானே பார்த்தேன்ப்பா, இந்த பையன் அங்கிட்ட நின்றுட்டு இருந்தான், எனக்கு தெரியுமே. அவனுடைய சுயரூபம் தெரியும். யாரும் யாரையும் ஆறுதல் படுத்த முடியாது. ஆனா தேவனுடைய வார்த்தை மாத்திரம் தான் என்ன பண்ண முடியும்? ஆறுதல் படுத்த முடியும். அல்லேலூயா, அல்லேலூயா. அந்த வசனம் சொல்லுங்க நல்லா கவனிங்க. அவர் தமது வசனத்தை அனுப்பி, he will send his words, அவர் தன்னுடைய வசனத்தை அனுப்பி என்ன செய்கிறாரா? அவர்களை குணமாக்குகிறார். குணமாக்குதுன்னு சொன்னாக்கா எது? வியாதியிலிருந்து மாத்திரமல்ல, இது குணம் என்று சொன்னால் சுகம், சுகம் என்று சொன்னால் ஆரோக்கியம், ஆரோக்கியம் என்று சொன்னால் எல்லாவற்றிலும் வாழ்ந்து சுகமாயிருக்கும்படி ஆசீர்வதிக்கிறேன். இந்த சுகம்தான் எல்லாவற்றிலையும். அப்ப தேவனுடைய வார்த்தை எல்லாவற்றிலையும் உங்களுக்கு விடுதலை கொடுக்கக்கூடியதா இருக்கிறது. அல்லேலூயா, அல்லேலூயா. உங்களுடைய வார்த்தை அல்ல, உங்களுடைய செயல்பாடுகள் அல்ல, உங்களுடைய உதவிகள் அல்ல, மற்றவர்களை ஆற்றவும் தேற்றவும் உங்களுடைய கையின் பிரயாசங்கள் கிரியை செய்யாது, தேவனுடைய வார்த்தை கிரியை செய்யும். நிறைய பேர் தப்பா புரிஞ்சுக்கிட்டு இருக்கிறாங்க. நிறைய பேர் நாலு பேருக்கு சட்டை எடுத்து கொடுத்தா அவங்க பிரச்சனை எல்லாம் மாறிடும். நிறைய பேர் நாலு பேருக்கு உணவு வாங்கி கொடுத்தாக்கா அவங்களுடைய பலவீனம் போயிடும். நிறைய பேர் நாலு பேருக்கு ஒரு நல்ல அழகான வீடு கட்டி கொடுத்தா எல்லாம் சரியாயிடும். இல்லை இல்லை, அவன் பிரச்சனை இருந்துகிட்டே இருக்கும். இன்னைக்கு மனுஷனாய் பிறந்த இந்த உலகத்துல இருக்கிற அத்தனை பேருக்கும் பிரச்சனை என்ன இருக்கு? இருந்துட்டேதான் இருக்கு. ஆனா அவனுக்கு ஆறுதலையும் தேற்றுதலையும் தரக்கூடியது என்ன? அவன் வீடு இல்லை, அவன் வசதி இல்லை, அவன் படிப்பு இல்லை, அவன் பட்டம் இல்லை, அவனுடைய ஆஸ்தி இல்லை, அவனுடைய அந்தஸ்து இல்லை, அவனுடைய சகோதரர்கள் இல்லை, அவனுடைய உற்சார உறவினர்கள் இல்லை, அவனுடைய தாயும் தகப்பனும் கூட இல்லை. ஆனால் தேவனுடைய வார்த்தை மாத்திரமே அவளுக்கு ஆறுதலை கொடுக்கக்கூடியதா இருக்கிறது. ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. சோ நாம என்ன செய்யணும்? 15 வசனம் வாசிக்க கேளுங்க. கர்த்தர் வெண்கல கதவுகளை உடைத்து இரும்பு தாழ்பாள்களை முறிப்பார் என்று அவருடைய கிருபை நிமித்தமும் மனுபுத்திரருக்கு அவர் செய்கிற அதிசயங்கள் நிமித்தமும் அவரை துதிப்பார்களாக. அல்லேலூயா, அல்லேலூயா. எனக்கு தேவனுடைய சமூகத்தில் உட்கார்ந்து இருக்கிற நீங்க அவரை துதிக்கணும்னு சொல்லி வந்திருக்கிறீங்க. ஐயோ, என் குறைவு நீங்களே, நான் என்ன பண்ணி செல்லட்டும்? என்னுடைய வியாதி இன்னும் மறையில, நான் என்ன சொல்லி துதிக்க போறேன்? என்னுடைய வறுமை இன்னும் நீங்கள, நான் என்ன சொல்லி அவரை மகிமைப்படுத்த போறேன்? ஆண்டவர் எனக்கு எது செய்த மாதிரி தெரியலையே, தூரத்துல இப்படி கையை வச்சு பார்த்தா கூட ஒன்றும் தெரியலையே, கையளவு மேகம் கூட என் வாழ்க்கையில இல்லாத போது தானே தெரியுது, நான் என்ன செய்யட்டும்? அவர் சொல்கிறார், கர்த்தர் இரும்பு தாழ்பாள்களை முறிப்பார். அல்லேலூயா.
அவர் இரும்பு தாழ்பாலங்களை முறித்து அவருடைய ஜனங்களுக்கு என்ன செய்கிறாரா? ஆசீர்வாதங்களை கட்டளையிடுகிறார். தயவு செய்து உங்களுக்கு நான் சொல்ல, நற்கிரியை செய்யறதற்கு நீங்க என்ன பண்ணக்கூடாது, யோசிக்க கூடாது. ஆனா நற்கிரியில தான் சுவிசேஷம் அடங்கியிருக்குன்னு சொல்லி தியானிக்க கூடாது. நற்கிரியை செய்கிறது நல்லது, நாலு பேருக்கு உதவி செய்கிறது நல்லது, ஆனா தேவனுடைய வார்த்தை இல்லாம உதவி செய்வீங்கன்னு சொன்னா அங்க என்ன உண்டாகும், என்ன உண்டாகும், ரட்சிப்பு உண்டாவாது. அதுக்கு பதிலா நாடகம் நடக்கும். அப்பதான் என்ன பண்ணலாம், சினிமாவில் இருக்கிற நடிகர்களை காட்டிலும் நமக்கு உண்பா இருக்கிற நடிகர் அநேகரை மாறிடுவாங்க. நீ கொடுக்கும்போது அம்மா ஐயோ ஐயோ கொடுங்க கொடுங்க, நாளைக்கு பார்க்கும் பொழுது பாருங்க ஐயோ தூரத்தில் வராரா அப்படி ஒளிஞ்சுக்கும் டேங்குக்கு பின்னாடி. என்னாகும், உங்களை பார்த்து நடிக்க ஆரம்பிப்பேன். கர்த்தருடைய வார்த்தை இல்லாமல் நீங்க நற்கிரியை செய்வீங்கன்னு சொன்னா அங்கே என்ன உண்டாகும், ஒண்ணுமே உண்டாகாது. சொல்லுவாங்க நாளைக்கு அன்னைக்கு அந்த அக்கா எனக்கு கொடுத்தாங்க, அன்னைக்கு அந்த அண்ணன் எனக்கு கொடுத்தாங்க, அவ்வளவுதான். இல்லை, அன்னைக்கு அந்த அக்கா சர்ச்சிலேருந்து எனக்கு வாங்கி கொடுத்தாங்க, அன்னைக்கு அந்த அக்கா சர்ச்சு மூலமாக செஞ்சாங்க. அந்த சர்ச் இருக்கு இல்லையா, அந்த சர்ச் யாரு, இயேசுடையது. இயேசு யாரு, உலகத்தின் ரட்சகர். அந்த ரட்சகர் அவளை ரட்சிக்கும்படியாய் சபையிலிருந்து நற்கிரியை போகணும். அல்லேலூயா, அல்லேலூயா. கவனிங்க, அந்த வசனம் சொல்லுகிறது, கர்த்தர் வெண்கல கதவுகளையும் உடைத்து இரும்பு தாழ்பால்களை முறித்தார் என்று அவருடைய கிருபையின் நிமித்தம், நாட் அக்கார்டிங் டு யோர், அந்த கிரியையில் கிருபை, புரியுதா, உங்களுடைய ஆக்ஷன்ஸ் இல்லை, அவருடைய கிரேஸ், அவருடைய கிருபையின் நிமித்தமாக நாம் அதை பெற்றுக்கொண்டு இருக்கிறோம். அவருடைய கிருபையின் நிமித்தமாக எதை பெற்றுக்கொண்டு இருக்கிறோம், ஒருத்தரால் முடிஞ்ச ஒரு காரியம், ஒரு வேளை சாப்பாடு வாங்கி தர முடியும், பத்து பேரால் முடிஞ்ச காரியம், பத்து பேருக்கு பத்து வேளை சாப்பாடு வாங்கி கொடுக்க முடியும். அப்போ சபை மூலமாக செய்யும் பொழுது என்ன ஆகும், ஆயிரம் பேருக்கு ஆயிரம் முறை சாப்பாடு தர முடியும். அல்லேலூயா, அல்லேலூயா. கையளவு மேகம் தான் உங்ககிட்ட இருக்கு, அந்த மேகத்தை கொண்டு வாங்க. இங்க என்ன இருக்கு, கையளவு மேகம் போல அநேக மேகங்கள் சேர்த்து வைக்கப்பட்டிருக்கிறது. இங்கிருந்து ஜனங்களுக்கு அது போகும். அல்லேலூயா, அல்லேலூயா. தேவனுடைய நாமம் மகிமைப்படும். தேவனுடைய நாமத்தை உயர்த்தும்படியா நீங்கள் கிரியைகளை செய்யுங்க. எப்படிப்பட்ட கிரியைகளை, அவருடைய கிருபையை உணர்த்தும்படியான கிரியைகளை. அவருடைய கிருபை எங்க இருக்கு, கல்வாரி சிலுவில அவர் நமக்காக சிந்தின ரத்தம், அதுதான் அவருடைய கிரியை. அந்த கிரியை நிமித்தமாய் உருவாக்கப்பட்டது நமக்கு கிருபை. அந்த கிருபையினால இன்றைக்கு சபைகள் வளர்ந்து கொண்டிருக்கிறது. அல்லேலூயா. அவருடைய கிருபையின் நிமித்தம் மனுபுத்திரருக்கு அவர் செய்கிற அதிசயங்கள் நிமித்தம் அவரை துதிப்பார்கள். மனுபுத்திரருக்கு அவருடைய கிரியையின் நிமித்தம் செய்யப்படக்கூடிய அத்தனை காரியங்களையும் புறஜாதி ஜனங்கள் பார்த்து தேவனை துதிப்பார்கள். காரணம் யாருங்க, நீங்க. அல்லேலூயா. நாளைக்கு பரலோக ராஜ்யத்தில் போய் சேரும்பொழுது ஆண்டவர் பார்த்து கேட்க போறாரு, ஏமா உன்னால யாராவது ஆஸ்வதிக்கப்பட்டிருக்காங்களா, உன்னால யாராவது ஆஸ்வதிக்கப்பட்டிருக்காங்களா, எல்லாரும் இருக்கிறாங்க 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 இருக்கிறாங்க, கையை காட்டுவீங்க. உன்னால சபைக்குள்ள வந்தவர்கள் எத்தனை பேர் இருக்கிறாங்க, எத்தனை பேர் இருக்கிறாங்க, கை காட்டுவோமா, ஒன்று ரெண்டு. சபை மூலமாக நீ கிரியேட் செய்யும் பொழுது சபைக்குள்ளாய் ஜனங்கள் சேர்த்து கொள்ளப்படுவாங்க. அப்போ என்ன ஆகும், இவள் எல்லாமே என்னுடைய ஜனங்கள் தான். அவர் என்ன பண்ணுவார், இன்றைக்கு பூமியில் அவரை மகிமைப்படுத்துவீர்களானால், இல்லை என்னால் ஒன்றும் இல்லை, நான் கொடுக்குறேன்னு சொல்லி நீ பார்க்காத, நான் உதவி பண்ணேன்னு பார்க்காத, ஆண்டவர் என்ன கொடுத்தாரோ அதை உனக்கு கொடுக்குறேன். அப்போ ஆண்டவரை பூமியில் மகிமைப்படுத்தும் பொழுது கோடி தேவதூதர்கள் முன்பாக அவர் உங்களை மகிமைப்படுத்துவார். அல்லேலூயா. எது மேன்மையான காரியம், எது மேன்மையான காரியம், பரலோகத்தில் மகிமை பெற்றுக்கொள்வது மேன்மையான காரியம். பூலோகத்தில் காட்டிலும் பரலோகத்தில் நமக்கு என்ன பண்ணுறது, பொக்கிஷங்களை சேர்த்து வைக்க வேண்டுமா. ஆமென். ஸோ அப்படிப்பட்ட ஆசீர்வாதங்களை பெற்றுக்கொள்ள துரிதப்படுவோம், தேவனுடைய சமூகத்தில் காத்திருப்போம். அதை தொடர்ந்து பெரிய